ஹாய், ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோ தான் வேளாங்கண்ணி பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னா, இந்த வேளாங்கண்ணி பீச்சில் உள்ள வாட்ச் டவர் கீழே விழுந்துட்டு, அது எப்படி விழுந்ததுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆன்லே போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வந்து வேளாங்கண்ணி பீச்சில் வந்து கடலை முன்னாடிலாம் வந்து ரொம்ப தண்ணி அதிகமாகி அலைங்கள்லாம் பெரிய பெரிய அலையாக இருந்துச்சு. இப்போ அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிட்டு, அதே மாதிரி கடல் அரிப்பு வந்து கடந்த 2 மாதமாக அதிகமாக இருந்ததுனால, கடல் அரிப்பு அதிகமாக இருந்ததுனால பக்கத்தில் இருந்த கடைகள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப இதாகி சேதப்படுத்திட்டு கடல். அந்த வகையில் தான் இந்த வாட்ச் டவரும் வந்து ஒரு வகையில் சாஞ்சி இருந்துச்சு. அது ரொம்ப ஒரு டேஞ்சரான பொசிஷனில் இருந்துச்சு. அது ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ எடுத்திருப்போம். அந்த வீடியோவும் உங்களுக்கு நம்ம சைடில் ஆட் பண்ணுறோம். இந்த டவர் உழுவுறதுக்கு முன்னாடி அந்த டவர் எந்த பொசிஷனில் இருந்துச்சு, என்ன ஸ்டேஜில் இருந்துச்சுன்றதையும் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த வீடியோ இப்போ சைடில் ஆட் பண்ணியிருக்கல, இந்த லெவலில் தான் இருந்துச்சு. இந்த வீடியோ நம்ம ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எடுத்திருப்போம். அப்போ வந்து இந்த வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான நிலைமையில தான் இருந்துச்சு இந்த டவர். 2 நாளைக்கு முன்னாடி இரவு 11:30 போல் கடல் வந்து ரொம்ப அதிகமாக வந்து அலை அடிக்கவும், அந்த அலையில் உள்ள மண்கள்லாம் கீழே உள்ள மண்ணை வந்து அரிக்க ஆரம்பிச்சிட்டு, அந்த வகையில் தான் அந்த டவர் வந்து கீழே விழுந்துட்டு. இப்போ அந்த டவர் கீழே விழுந்திருக்கிறதுனால கடல் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து அப்புறப்படுத்த முடியல. அதனால் பொதுமக்கள் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டவர் கிட்டே நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த டவர் கிட்டே இருந்து ஃபோட்டோ எடுக்கிறத வந்து எல்லாம் தவிர்த்துருங்க. ஏன்னா அந்த டவரே கொஞ்சம் டேஞ்சரான நிலைமையில தான் இருக்குது. பாருங்கள் அது எப்படிலாம் உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் கிட்டேருந்து எடுக்கும் போது அந்த டவர் அந்த செகண்டில் உங்கள் மேலே விழுந்தால் என்ன ஆகும், அதை யோசனை பண்ணி பாருங்கள். அதனால் யாரும் வந்து இந்த மாதிரி டவர் கிட்டே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதோ எதுவும் பண்ணாதீங்க. போலீஸும் அவ்வளோ பேர் சொல்கிறாங்க, அவங்களோட கைட்லைன்ஸை யாருமே நீங்கள் மதிக்கவும் மாட்டீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வேளாங்கண்ணி பீச்சை பற்றி உங்கள்கிட்ட யாராச்சும் கேட்டாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, வேளாங்கண்ணியில் வந்து இப்போ வந்தால் சேஃபா, இல்லாட்டி இப்போ ரெயின் வேளாங்கண்ணியில் என்ன கிளைமேட்டில் இருக்குது அப்படின்லாம் கேட்குறீங்க. வேளாங்கண்ணியில் வந்து இப்போ வந்து கொஞ்சம் மழை பெஞ்ச மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்தாலும் ஒன்றும் அந்தளவுக்குலாம் டேஞ்சர்லாம் கிடையாது. நீங்கள் வரலாம். ஹோட்டல்ஸு எல்லாமே, ப்ரைவேட் ரூம்ஸ் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. என்ன கொஞ்சம் பீச்சில் மட்டும் கொஞ்சம் போலீஸோட கைட்லைன்ஸில் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு தான் இது ப்ளே பண்ண விடுறாங்க பீச்சில். ஏன்னா இந்த டவர்லாம் விழுந்திருக்கிறதுனால அந்த ஒரு இதனால வந்து உங்களை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பீச்சஸ் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு, ரொம்பவும் கிடையாது, ஓரளவுக்கு நீங்கள் வந்து இந்த சைடு அந்த டவர் கிட்ட மட்டும் தான் போக முடியும். மற்ற நேரத்துலலாம் குளிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோவில் இப்போ நிறைய பேர் எல்லாமே குளிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி உங்களை வந்து குளிக்க விடுவாங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ரொம்பலாம் டேஞ்சரான பொசிஷன்லாம் கிடையாது. அதே மாதிரி ரோட் சைடில் ஒன்றும் அவ்வளோவாலாம் வாட்டர்ஸ்லாம் நிற்கவும் இல்லை. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. வரலாம், நீங்கள் சேஃபாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் வேளாங்கண்ணிக்கு. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து டவுட்டர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கமெண்டில் நீங்கள் கேளுங்கள். உடனே கொடுக்கனே நம்ம இது பண்ணிடுவோம், ரிப்ளை பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் அடுத்த வாட்ச் டவர் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வாட்ச் டவருமே கொஞ்சம் டேஞ்சரான நிலமையில தான் இருக்குது. ஏன்னா இப்போ பாருங்களேன், கிட்ட போய் நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். அந்த வீடியோவில் கீழேலாம் பாருங்கள், அந்த இது கடல் மண் வந்து எவ்வளோ தூரம் கடல் மண் இதுலேயுமே அரிச்சிருக்கு. இந்த டவர்லேயுமே ஏறுறதை எல்லாம் தவிர்த்துருங்க. அதுக்காண்டி தான் உங்களுக்கு வந்து போலீஸ்லாம் நிப்பாட்டியிருக்காங்க. அவங்கள சொல்கிறதே தெரியாமல் நீங்கள் இது பண்ணுறீங்க. அதனால் வந்து பொதுமக்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் காண்டி தான் நாங்கள் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்கள்கிட்ட பற்றி யாராச்சும் கேட்டாங்கன்னா, வேளாங்கண்ணிக்கு போய் பீச் பார்த்தீங்களா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, நீங்கள் இந்த மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பார்த்து இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், மிச்சம் உள்ள டவருங்களுமே அதே லெவலில் தான் இருக்குது. அந்த டவருங்களுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து அவங்க மலைகள்லாம் விட்ட பிறகு தான் அதுக்கு வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஒன்றும் டேஞ்சர்லாம் கிடையாது. நீங்கள் வரலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பீச்சஸ்லாம் வந்து நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. கடைகள், மீன் கடைகள்லாம் பழைய மாதிரியே எப்போதும் போல் தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் மலைகள் மட்டும்தான் பேஞ்சிகிட்ருக்கு. மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள் வேளாங்கண்ணிக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆலில் போட்டுருங்க. இனிமேட்டும் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ள வீடியோவை நாங்கள் உடனே போஸ்ட் பண்ணிடுவோம்.
Thank you.